ஹாய், நான் இன்றைக்கி தங்கமயிலுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக வந்திருந்தேன். இன்றைக்கி வந்து என்ன டேனா டீச்சர்ஸ் டே, இந்த வெரி ஸ்பெஷல் டே. ஏன்னா நம்மளோட லைஃப்பில் வந்து நம்ம இந்தளவுக்கு வந்திருக்கோம்னா டீச்சர்ஸ் ஆர் த மோஸ்ட் ரிவார்டபிள் பர்சன்ஸ். அவங்க வந்து நம்ம எப்படி பெருமையாக சொல்கிறதுன்னு நமக்கு சொல்லவே முடியாது. என்னோடய லைஃப்பில் டீச்சர்ஸ்னு பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிச்ச டீச்சர்ஸ்னு பார்த்தா நிறையவே இருக்காங்க. அதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச டீச்சர் வந்து தாமோதரன் சார். அவங்க வந்து எனக்கு செவன்த் ஸ்டாண்டர்டில் வந்து சயின்ஸ் எடுத்தாங்க. சயின்ஸ் வந்து அந்த கிளாஸில் சார் எடுக்கும்போது வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது. அந்த மாதிரி அந்தளவுக்கு டீப்பாக புரிகிற மாதிரி அந்த வயசில் வந்து புரியறது அதெல்லாம் நமக்கு தெரியாது. கிளாஸ் வந்து தூக்கம் வராமல் நல்லாயிருக்கும், என்ன படிக்கிறோம் அப்படிங்கிறது தெரியும். அந்த மாதிரி இருந்தது. அதுவும் இல்லாமல் அந்த சார் வந்து ரொம்ப நல்லா எல்லாத்தையும் நல்லா ஜாலியாக நடப்பு பழகுவாங்க. அதுக்கப்புறம் இந்திரா மிஸ்னு ஒரு மிஸ் இருந்தாங்க, எனக்கு டென்த் ஸ்டாண்டர்டில் சயின்ஸ் எடுத்திருந்தாங்க. அந்த மேம் கிளாஸில் வந்து நம்ம படிக்கவே வேண்டாம், மேம் கிளாஸ்லேயே நம்ம மனப்பாடம் பண்ணிடலாம், என்ன என்ன படிக்கிறோம் அப்படிங்கிறது மேம் கிளாஸ் எடுக்கும்போதே நமக்கு வந்து மைண்டில் ஏறிடும். டெஸ்ட்டுக்கு ஸ்ட்ரைட்டாக போய் எழுதிடலாம், அந்த மாதிரி இருந்தது. இந்திரா மேம் வந்து சாரீ கட்டுறது ரொம்ப அழகாக இருக்கும். நாங்கள் எல்லாருமே இந்திரா மேமோட கிளாஸில் உட்காரணும்னா அவங்க சாரியை பார்க்குறதுக்காகவே கிளாஸில் உட்காந்துருப்போம். அதுதான். அதுக்கப்புறம் காலேஜில் லாட் ஆஃப் டீச்சர்ஸ் தரு. காலேஜில் ரொம்ப பிடிச்சது அப்படின்னா ரெங்கநாயகி மேம். ரெங்கநாயகி மேம் ஃபேஸை பார்த்தாலே பயமாக இருக்கும், ஐயோ மேம் வராங்களா அப்படின்ற அளவுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். அவங்க வந்து எங்களுக்கு வந்து என்ன எடுத்தாங்கன்னா என்னோடய மெயின் கோர் சப்ஜெக்ட் எடுத்தாங்க, எலக்ட்ரானிக் சப்ஜெக்ட் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய மேம் இருக்காங்க. ஸோ ஹாப்பி டீச்சர்ஸ் டே. தேங்க்யூ. அறப்பணியாம் ஆசிரியர் பணிக்கு ஒரு வணக்கம். அது தங்கமயிலின் குரு வணக்கம்.